அந்த ஊருக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு வைரஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இந்த வைரஸை எப்படியாவது தடுத்தாணும்னு சயின்டிஸ்டான தாமஸ் களமிறங்குறாரு. பல நாட்களா கஷ்டப்பட்டு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்துல 90% ஆல்கஹாலும் 10% வைரஸை கொல்லக்கூடிய கிருமிகளும் இருக்கு. அவர் கண்டுபிடிச்ச மருந்து மொத்தமா 20 கிராம் இருக்கு. அன்னைக்கு ரொம்பவே லேட் ஆனதால தாமஸ்க்கு செம்மையா தூக்கம் வந்து சரி ஓகே காலையில வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு தூங்க போயிடுறாரு. செம்ம தூக்கம் வந்தனால தாமஸ் அவர் கண்டுபிடிச்ச மருந்தை க்ளோஸ் பண்ணாம போயிடுறாரு. அந்த காரணத்தால அவர் காலையில வந்து பாக்கும்போது அந்த மருந்துல இருந்த ஆல்கஹால் எவாபரேட் ஆகி 50% ஆல்கஹாலும் 50% வைரஸை கொல்லக்கூடிய கிருமியும் இருக்கு. சோ இப்ப கரண்டா அந்த சொல்யூஷனோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்ச அப்புறம் தாம்சன் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு காலையில வந்து பாக்குறாரு. காலையில வந்து பார்த்தவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னா அவர் கண்டுபிடிச்ச மருந்துல இருந்த ஆல்கஹால் வேப்பர் ஆயிடுச்சு. அதனால அவருடைய மருந்து இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கும்னா 4 கிராம் இருக்கும். எப்படின்னா அவர் கண்டுபிடிச்சப்ப 90% ஆல்கஹாலும் 10% வைரஸ் கொள்ற மருந்து இருந்துச்சு. அதோடைய மொத்த எடை 20 கிராமும் இருந்துச்சு. அப்படின்னா அதுல 18 கிராம் ஆல்கஹாலும் 2 கிராம் அந்த கிருமிநாசினியும் இருந்திருக்கணும். காலையில வந்து பாக்கும்போது 50% ஆல்கஹாலும் 50% கிருமிநாசினியும் இருக்கு. ஆனா ஆல்கஹாலோட வெயிட் தான் குறைஞ்சிருக்கே தவிர கிருமிநாசினியோட வெயிட் குறையவே இல்லை. சோ ஏற்கனவே 2 கிராம் இருந்த கிருமிநாசினி அப்படியே தான் இருக்கும். மொத்த எடையில 50% 2 கிராம்னா மீதி 50% 2 கிராமா தான் இருக்கும். சோ அதோடைய டோட்டல் வெயிட் 4 கிராம். இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா சூப்பர். அடுத்து வரப்போறது இந்த வீடியோடைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு குட்டி ரிடில் ஒன்னு பாத்திரலாம். உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றாரு. அது என்ன சேலஞ்சுனா ஒரு பேரல் இருக்கு, அதுல 3/4 ஃபுல்லா தண்ணி இருக்கு. பாதிக்கு மேல தண்ணி இருக்கு அந்த பேரல்ல எக்ஸாக்டா பாதி தண்ணி கொண்டு வரணும். ஆனா உங்ககிட்ட அதை மெஷர் பண்றதுக்கு எந்த ஒரு கருவியுமே கிடையாது. அந்த பேரல்ல எப்படி பாதி தண்ணிய எக்ஸாக்டா ரொம்ப ஈஸியா கொண்டு வரலான்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. பாதிக்கு மேல தண்ணி இருக்க பேரல்ல எப்படி எக்ஸாக்டா பாதி தண்ணி கொண்டு வரலாம்னா அந்த பேரல ஒரு சைடு சாய்ச்சிக்கிட்டே போங்க, தண்ணி வெளியே ஊத்திட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பேரலுடைய டாப் கார்னரும் அதோடைய பாட்டம் கார்னரும் எக்ஸாக்டா நேர்கோட்டுல தண்ணியால ஃபில் ஆயிருக்கும். அப்படி வரும்போது அந்த பேரல நேரா நிமித்திருங்க. அதுதான் எக்ஸாக்டா பாதி பேரல் ஃபில் ஆயிருக்கிறதுக்கான அளவு. இதே ஆன்சரை நீங்களுக்கு எக்ஸ்பிளை இருந்தா சூப்பர். இப்ப வாங்க போலாம் பேக் டு த ஸ்டோரிக்கு. நல்ல வேலையா மருந்துல ஆல்கஹால் மட்டும்தான் குறைஞ்சதுன்னு சந்தோஷத்துல மறுபடியும் அவருடைய ஆராய்ச்சியை தாமஸ் தொடங்குறாரு. அப்பதான் நடக்க உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. தாமஸ் முதல் ரூம்குள்ள போய் 16th ரூம் வழியா வெளியில வரணும். வைரஸ் இருக்க ரூம்குள்ள ஒரு வாட்டி உள்ள போயிட்டாருனா அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ரூம்குள்ள போகணும். அதே போல ஒரு ரூம் க்ளோஸ் பண்ணிட்டாருனா அந்த ரூம்குள்ள எந்த ஒரு காரணத்துக்கும் அவரால் போகவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவரு எந்த வழியில போனாலும் அவரால் ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள நுழைஞ்சு 16th ரூம்குள்ள வெளியே வரவே முடியாது. ஆனாலும் அதை அவர் செஞ்சே தான் ஆகணும். அதை எப்படி செய்வார்னா முதல் ரூம்குள்ள போய் அங்கிருந்து செகண்ட் ரூம் போய் எமர்ஜென்சி பட்டன் அமுத்திட்டு மறுபடியும் முதல் ரூம்க்கே வெளியில வந்துருவாரு. ஏன்னா வைரஸ் இருக்க ரூம்குள்ள போனாதான் அவரு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ரூம்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் ரூம்ல வைரஸ்
கிடையாது, அது சேஃப் ஜோன் தான். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபிஃப்த் ரூம் குள்ள போவாரு. இப்போ அவரு அங்க இருக்க எல்லா ரூமுமே க்ளோஸ் பண்ணி வைரஸ் எல்லாத்தையும் அழிச்சு சேஃபா வெளியில வந்து உலகத்தை காப்பாத்திடுவாரு. ஒருவேளை இதே ஆன்சர் நீங்களுக்கு கெஸ் பண்ணிருந்தா உண்மையில நீங்க ஜீனியஸ் தான். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன அடுத்த டெய்லியும் பாக்கலாம். ராமு ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சைக்கோ கில்லரால கடத்தப்படுறாரு. ராமு சரியான சோத்து பண்டாரம் தெரிஞ்சிட்ட அந்த சைக்கோ கில்லர் அவருக்கு முன்னாடி மூணு வகையான உணவுப் பொருட்களை வைக்கிறாரு. அந்த மூணு ஐட்டம்ல ஒரு ஐட்டம் விஷத்தன்மை கொண்டது. அது எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா 10 செகண்ட்ஸ் குள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ராமுக்கு முன்னாடி மூணு உணவுப் பொருட்கள் இருக்கு. அதுல ஒண்ணுல விஷத்தன்மை இருக்கு. அது எதுனா இந்த சாண்ட்விச் தான். எப்படின்னா என்னதான் கேக்லயும் அந்த பீஃப்லயும் பூச்சிகள் இருந்தாலும் இந்த சாண்ட்விச் நடுவுல ஒரு பாம்பு இருக்கு. ஒருவேளை ராமு சாண்ட்விச் சூஸ் பண்ணி சாப்பிட்டாருனா பாம்பு அவரை பட்டுன போட அவர் புட்டுனு போயிடுவாரு. இதே ஆன்சர் நீங்களும் சூஸ் பண்ணிருந்தா சூப்பர். இன்னைக்கு பார்த்த ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ண வைங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டான ரீல்ஸ் தமிழ்ல பாக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பட்டா.